நாளா எங்க எப்படி இருக்க வேண்டிய வந்தறியுமா இப்ப கீழே மேலே தொடச்சிட்டு இருக்கீங்க ஆமா என்ன பண்றது ஐடி கம்பெனில வேலை பார்த்துட்டு அண்ணா நகர்ல 5 அடுக்கு ஃப்ளாட் வாங்கலாம்னு இருந்தேன் இப்படி அழுக்கு துணியும் அழுக்கு டேபிளையும் தொடக்கிற அளவுக்கு வந்துட்டேன் ஐயா அது டேபிள்ல சேர் சேர் இருக்குடா பை தி வே நான் ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட் அசிஸ்டன்ட்ங்க அசிஸ்டண்டா அசிஸ்டண்டா என்ன சொன்னே ஐயா போயா ஏய் என்ன சொன்னே அசிஸ்டண்ட் ஏய் டேய் நீ அப்படியே அந்த புள்ள மடியில படுக்கலாம்ன்ற சாக்கில வந்த இது தெரியாம போச்சடா ஆர்டிஸ்ட் அசிஸ்டண்ட்னா அவள சாதாரணமா போச்சா இதெல்லாம் ஒரு மூஞ்சடா இந்த மூஞ்ச பலபல நாகறது யாரு ஆர்டிஸ்ட் அசிஸ்டண்ட் இப்படி கரடு முரடா இருக்கு இத பட்டிட்டீங்க நீ பாக்குறது யாரு ஆர்டிஸ்ட் அசிஸ்டண்ட் அது மட்டுமா இப்படி ரோவண்ணா கண்ணா பின்னான்னு வளர்ந்துருக்காரு அவருக்கு கண்ணா பின்னான் டைட் குடுக்கறது யாரா ஆர்டிஸ்ட் அசிஸ்டன்ட் ஆமா இந்த மைனா இருந்துச்சு இந்த மைனா மைனா பறந்துருச்சுங்க அந்த மைனா சைனா இருக்கிறதுக்கு காரணமே ஆர்டிஸ்ட் அசிஸ்டன்ட் தான்டா ஏய் சரி ஆர்டிஸ்ட் அசிஸ்டன்ட்னா உனக்கு அவள கேவலமா போச்சா என்ன டேய் அதுல 1,000 ரூபாய் அது மட்டுமா யார அவனாங்க காமெடி புருஷனே ஏய் காமெடி புருஷா டேய் விடுறா இந்த மூஞ்சிக்கு பட்டி பார்க்கணும் சிங்கரிங் பார்க்கணும் அப்பப்ப மேக்கப் எடுத்துட்டு வந்து தட்டணும் இவனுக்கு பசிச்சுனா தட்டுல சோத்த கொண்டாந்து கொட்டணும்4 அடி விறகு கட்ட மாதிரி இருக்கு இது 6 அடி சந்தன கட்டையா நகைச்சுவையின் ஆத்மாவே சொன்னு சவுண்ட் வேற மாதிரி இருக்கு
அவரு எப்ப ஏமாட இவ்வளவு ஷாக் ஆகுதுன்னு கேக்குறதா அது வரைக்கும் ஏன் மேடம் இவ்வளவு ஷாக் ஆகுறீங்க? ஏண்டா மானியம், இத கேட்க மாட்டேன். இல்லப்பா, என்ன வச்சு படம் எடுக்கிறேன்னு சொன்ன ப்ரொடியூசர். ஆமா மேடம், அவருக்கு ஹார்ட் அட்டாக்காம்ப்பா. அப்பா, இனிமே என் வாழ்க்கை என்னப்பா பண்ண முடியும்? ஏதோ படம் நடிச்சு பெரிய ஆள் ஆகலாம்னு நினைச்சேன். இனிமே வாழ்க்கையில ஜூஸ் கடை மட்டும்தான் மேடம். மேடம் என்ன மேடம் ஆச்சு, ஏன் இப்படி டென்ஷன் ஆவறீங்க? இனிமே நான் என்னப்பா பண்ணுவேன் பொழப்புக்கு? நீங்க பயப்படாதீங்க மேடம், நீங்க டைரக்டா விஜய் டிவிக்கு போயிருங்க மேடம். நீங்க உங்களை ஹஸ்பண்டா கல்யாணம் பண்ணல இருந்து இன்னைக்கு தாங்க நீங்க எனக்கு உருப்படியா ஒரு ஐடியா ஐடியா கொடுத்துருக்கீங்க. நீங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் வைஃபா? இருங்க, இது முடிச்சுடா. கரெக்ட் தாங்க. அமேசிங்ல ஃபைனலி ரிவீல். ஏய் ப்ளீஸ், நல்ல கை தட்டி யாருமே கண்டுபிடிக்க முடியாது. ஐயோ, உங்களுக்கு எமேல போதாமங்க, போதாம. உங்களை விட நான் நல்லா நடிக்கிறேன்னு போதாம. எனக்கு சோசியல் மீடியால 1 lakh ஃபாலோவர்ஸ் இருக்காங்கங்க. ஆண்டி, 1 lakh ரூபாய் கடன் வாங்கிட்டு 3 மாசமா ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அவனை ஏமாத்திட்டு இருக்க 1 lakh ஃபாலோவர் இருக்கான். என்னடி பேசுற? அதான் உனக்கு வேலை போயிடுச்சுன்னு தெரியுதுல? அதுக்கப்புறம் எதுக்கு உனக்கு மரியாதை? வாடி வாடி வாடி, இந்த மூஞ்சிக்கு 3 கிலோல மேக்கப் வேற. ஆஹா, அடிக்கிறது நல்லா இருக்கு, கண்டினியூ பண்ணுங்க. சூப்பரா இருக்கு. இப்ப நல்லா வெளியில வச்சு அடிச்சா இங்க பார்வதி பாக ரியலாவே அடிக்கிறேன். உன்னெல்லாம் வெளியில வச்சு அடிச்சா ஆள் வச்சு அடிப்பன்ற காரணத்துக்காக தான் உன்னை சோழ கொண்டு வச்சு அடிக்கிறேன். என்னைய அடிச்சிட்டீங்கல்ல, வெட்டாம்லெட்டுக்கு மேல தடை வச்ச சாஸ் மாதிரி இருக்க நாய் எங்க? இன்னொரு தடவை சொல்லுங்க. சந்தில சாத பாம்பு சதிக்கு உளுந்த மாதிரி நீ எங்க? பாதாங்கொட்டை மாதிரி பல பலன் இருக்க நாய் எங்க? நாய் நக்கி போட்ட நாத்தங்கமா இருக்க நீ எங்க? ஏண்டி முந்திரி கொட்டை, நான் இங்க நீ அங்க, இப்ப நீ அங்க இங்க. நான் உணர்ந்துட்டேங்க. நீங்க உளுந்துட்டீங்களா? உணர்ந்துட்டாங்க.